ராகுல் காந்தியின் சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியானதை டெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் திரண்ட காங்கிரஸ் தொண்டர்கள் வரவேற்று கொண்டாடினர். நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் சேர்ந்து நின்று தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அப்போது பேசிய ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, ராகுலுக்கு எதிரான சதி இன்று முறியடிக்கப்பட்டதாக கூறினார். ராகுலின் பதவி பறிப்பு ரத்து செய்யப்பட்டு அவர் மீண்டும் நாடாளுமன்றத்தில் நுழைய சபாநாயகரிடம் கோரிக்கை விடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நீதிமன்ற தீர்ப்பை ஏற்பதாக ராகுல் மீது வழக்கு தொடுத்த முன்னாள் அமைச்சரும் பாஜக எம்எல்ஏவுமான புருணேஷ் மோடி கூறினார். அதே நேரம் இந்த வழக்கில் தமது நீதிமன்ற போராட்டம் தொடரும் என அவர் தெரிவித்தார். தமது வழியில் எது குறுக்கிட்டாலும் இந்தியா என்ற சித்தாந்தத்தை பாதுகாப்பதே தமது தலையாய கடமையாக இருக்கும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மோடி என்ற பெயரில் இருப்பவர்கள் திருடர்களாக இருப்பது எப்படி என்ற ராகுலின் பேச்சுக்கு சூரத் நீதிமன்றம் வழங்கிய 2 ஆண்டு தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து இன்று தீர்ப்பளித்தது. இதற்கு காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வரவேற்பு அளித்து வரும் நிலையில் ராகுல் காந்தி இவ்வாறு பதிவிட்டுள்ளார். இதனிடையே நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து டெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் இதர தலைவர்களுடன் ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தினார்.